हेलो फ्रेंड्स இன்னைக்கு ஒரு டிஃபரண்டான சூப் பார்க்க போறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பட்டை ஒரு 2 பீஸ் பட்டை வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்னதா பூண்டு ரெண்டே ரெண்டு வச்சிருக்கேன் நிறைய வேணும்ங்கறவா நிறைய சேர்த்துக்கலாம் இல்ல எனக்கு பூண்டே வேண்டாம்ங்கறவா பூண்டை எடுத்துடலாம் ஒரு 2 தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பீன்ஸ் கேரட் முள்ளங்கி ஒரு பெரிய முள்ளங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் மூடி எடுத்துட்டேன் மிளகு தூள் உப்பு கொத்தமல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு சொட்டு எண்ணெய் விட்டுக்கறவா எண்ணெய் விட்டுக்கலாம் இல்ல ஒரு 1/2 டீஸ்பூனோ இல்ல 1/4 டீஸ்பூனோ பட்டர் போட்டு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதாவது வதக்கிறதுக்கு ஓகே இந்த எல்லாத்தையும் வதக்கி இப்போ சூப்பா பண்ண போறோம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில ஒரு अर टी स्पून और मुका टी स्पून बटर आड पड़ा इटर मेलट आगे पटे एचरिया पटय आड पड़ा पटय लेसा पड़ी को अरुक वचर वंगयते आड पड़ा गोल्डन कलर ब्राउन आगनो अभी क्या लेसा वदंगिया हई फ्लेम वे पड़ला कड़ कड़ पड़ा अड़ा रे तक नरक वे आड पड़े தக்காளியும் ஜஸ்ட் ஒரு பரட்டு தான் எதுமே நான் நிறைய நேரமா பண்ணல ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த காய் எல்லாம் நறுக்கி வச்சிட்டாச்சுனா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் and அது குக்கர்ல பாயில் பண்ணாதீங்க குக்கர்ல பாயில் பண்ணாம இப்படி டைரக்டா பண்ணும்போது அது இன்னுமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பீன்ஸ் நான் ரொம்ப பொடியாவும் நறுக்கல உங்களுக்கே பார்த்தா தெரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கடிச்சு சாப்பிற மாதிரி சில பேர் பெருசாவே வேணும்ங்கறவா எனக்கு நீள நீளமா இருந்தா ரொம்ப பிடிக்கும் கடிச்சு சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கறவா இன்னும் கொஞ்சம் பெருசாவே நறுக்கிக்லாம் இந்த பாருங்க கேரட் எல்லாமே ஓரளவுக்கு பெருசா தான் கட் பண்ணிருக்கேன் ரொம்ப ஃபைனா எல்லாம் பண்ணல அடுத்து கேரட் ஆட் பண்ணிட்டேன் இப்பவே பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு பாக்கறது मुलंगीटे अच्छा எல்லாம் ஆல்மோஸ்ட் போட்டாச்சு நம்ம இப்போ இதல நம்ம சேர்க்க வேண்டியது அடுத்து salt அப்புறம் தேவைப்பட்டதுனா ஆட் பண்ணிக்கோங்க அவ வாளுக்கு எவ்வளவு salt pepper தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறேனா அவ்ளோதான் just எல்லாம் ஒரு பரட்டு தான் பரட்டினேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறேன் I'm going to add நிறைய தண்ணி கொத்தமல்லி மிளகு அண்ட் லெமன் ஜூஸ் இது லாஸ்டா பண்ணப் போறோம் இது இன்னுமே நல்லா கொதிச்சு நல்லா அந்த காய்கறியோட எசன்ஸ் அப்படியே அந்த தண்ணியில இறங்கும் அந்த தண்ணியோட நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இது இன்னுமே நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்க இது நல்லா கொதிச்சிருக்கு இப்போதான் கொஞ்சம் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் சில பேருக்கு வந்து நல்லா வெந்தா பிடிக்கும் சில பேருக்கு வந்து half boiled-ஆ இருந்தா பிடிக்கும் அப்படினாக்க
நீங்க இந்த ஸ்டேஜ்லயே லெமன் பெப்பர் பவுடர் கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஆஃப் பண்ணிட்டு சூடா சாப்பிடலாம் எனக்குலாம் கொஞ்சம் இந்த சூப் வந்து பர்టిక్యులரா எனக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்தா ரொம்ப பிடிக்கும் காய்கறி கொஞ்சம் ஹாஃப் பாயில்டா இல்லாம நல்லா பாயில் ஆயிருந்தா எனக்கு பிடிக்கும் சோ நான் வந்து நல்லா பாயில் பண்றேன் பாருங்க சூப்பரா வெந்துடுது கலர் ரொம்ப மாறல பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு வெந்துடுது இப்போ இந்த ஸ்டேஜ்ல பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிடுறேன் அப்புறம் லைம் ஜூஸ் விட்டுடுறேன் லெமன் ஜூஸ் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பண்ணிட்டு அப்படியே நல்லா ஒரு கப் கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கேன் ஆதியும் இதல ஆட் பண்ணிட போறேன் ஆச்சு செம்ம ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு உள்ளங்கி போட்டுருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ஸில் எனக்கு போடுங்க எப்படி இருந்ததுன்னுட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் இப்போவே பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ